வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. இந்த வீடியோவில் இந்த வாரம் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை டிசைன் பண்ணலாம், அதோட ரிஸ்க் ரிவார்டு என்னென்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் எந்த ஸ்ட்ரைக்கில் நம்ம ஸ்ட்ராட்டஜியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், ஏன் அந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் நம்ம வந்துட்டு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது போக குளோபல் சென்டிமெண்ட்ஸ் வச்சும் அந்த அதை ரெஃபரன்ஸாக வச்சும் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம குளோபல் சென்டிமெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். லாஸ்ட் செஷனில் நம்மளோட நிஃப்டி க்ளோஸ் ஆனது 16200. இப்போ சிங்கப்பூர் நிஃப்டி லாஸ்ட்டாக ட்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா 16029. நம்மளோட செஷன் பார்த்திங்கன்னா 330 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட்ஸ் படி இம்பேக்ட் ஆகி தான் 16029 இப்போ லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் வந்துட்டு இருக்குது. மண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா நமக்கு 16029 ஆர் 16000 ஓப்பன் ஆகுது அப்படிங்கும்போது நமக்கு ஒரு 200 பார்த்திங்கன்னா ஃபர்தராக கேப் டவுன் ஆகும் இங்கிருந்து. அப்போ பார்த்திங்கன்னா இன்னும் பேரிஷ் சென்டிமெண்ட் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குது. அப்போ பீரிய சென்டிமெண்ட் இருக்கும்போது நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படிங்க, எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு டீட்டெயில்டாக பார்த்துலாம். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி பிகினராக இருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இனி தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்கிறவங்க, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓன் பண்ணிவிட்டு நம்மளோட வெப்சைட் powerpangu.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்க எல்லா கோர்ஸஸும் நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். ஸோ இதில் பிகினிங்லேருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் இப்போ பார்க்குற ஸ்ட்ராட்டஜிஸ், இதோட அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே இந்த கோர்ஸில் இருக்கும். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஃப்ரீயாக வாங்கிங்க. இப்போ நம்ம டைரெக்டாக போய் பார்க்கலாம் ஸ்ட்ராட்டஜியை. ஃபஸ்ட்டு ஒன் டே சார்ட்டில் பார்த்துடலாம். ஒன் டே சார்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கன்சால்டேஷனில் இருந்துட்டு பிரேக் அவுட் ஆகிட்டு திருப்பியும் பார்த்திங்கன்னா இந்த ஜோனில் கரெக்டாக இங்கேயே இந்த ஜோன்லேயே இந்த கன்சால்டேஷன் ஆகி பிரேக் அவுட் ஆச்சுல, அந்த ஜோன்லேயே தான் வந்திருக்கு. இப்போ குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் நெகட்டிவாக இருக்கிறதுனால இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டு, ஏன்னா கன்சால்டேட் ஆகி தான் இங்கே போகுது. இங்கேருந்து நார்மலாக நமக்கு திருப்பியும் அப்சைடு போகணும். பட் நமக்கு குளோபல் சென்டிமெண்ட்ஸ் அதிகம், நெகட்டிவ் ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்கிறனால இந்த நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் இதுக்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு இதே பார்த்திங்கன்னா நல்ல ரெசிஸ்டன்ஸாக மாறிவிடும் மார்க்கெட். இதுக்கு மேலே திருப்பி இந்த எக்ஸ்பிரிக்கு முடிச்சுட்டு தான், இந்த எக்ஸ்பிரிக்கு மேலே தான் இதுக்கு திருப்பியும் வந்திங்கன்னா இதை பிரேக் பண்ணி போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நார்மலாக ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு, ஒரு கிரிட்டிக்கலான சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு அப்படிங்கும்போது அந்த எக்ஸ்பிரி ஆர் அதுக்குள்ளே அதே அந்த எக்ஸ்பிரிக்கு அதே பார்த்திங்கன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். சரிங்களா, இப்போ இது கூட ரேஞ்சும் நம்ம கம்பைன் பண்ணி பார்த்துருவோம். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு இதை பிரேக் பண்ணோன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா 200 நமக்கு நிஃப்டி கேப் டவுன் ஆகும்போது பேங்க் நிஃப்டியும் ஒரு 400 to 500 பார்த்திங்கன்னா கேப் டவுன் ஆகும். கேப் டவுன் அப்படி ஆகும்போது நமக்கு 34000 அப்படிங்கிற ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலான ரேஞ்சாக இருக்கும். மார்க்கெட் 34,450-500 இருக்குது. கேப் டவுன் ஆகும்போது நமக்கு 34,000-33,800 இந்த ஜோன் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமான ஜோனாக இருக்கும் இது. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்தோடனே நமக்கு இமீடியட்டாக உங்களுக்கு திருப்பியும் பார்த்திங்கன்னா இமீடியட்டாக 500 to 800 பார்த்திங்கன்னா போகிறது கொஞ்சம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி, ஏன்னா குளோபல் சென்டிமெண்ட்ஸும் நெகட்டிவாக தான் இருக்குது, மார்க்கெட் ஆல்ரெடி கேப் டவுனும் ஆயிருக்கு. அது போக உங்களுக்கு இமீடியட்டாக கேப் டவுன் ஆனோன்னே அதே ஸ்பீடில் மார்க்கெட் திருப்பியும் பார்த்திங்கன்னா ஓவர் நைட் கேப் டவுன் ஆகுது, அதாவது ஸ்டார்ட் ஆஃப் த எக்ஸ்பீரியில் கேப் டவுன் ஆகுறது உங்களுக்கு ஒரு ரீசன்க்காக தான் ஆகும். ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடாக வெனஸ்டே கேப் டவுன் ஆகுதுன்னா திருப்பி மார்க்கெட் ரெக்கவர் ஆயிரும், எக்ஸ்பிரி ஒரு நாள் தான் இருக்குன்ட்டு. எக்ஸ்பிரிக்கு 3 or 4 இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது, எக்ஸ்பிரின்னு 4 இருக்குது, மண்டே தான் நாளைக்கு. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது அந்த ஜோன்லேயே தான் மார்க்கெட் பார்த்திங்கன்னா மேலே ஒரு 400 கீழே ஒரு 500 அந்த மாதிரி சுற்றி அந்த ஜோனில் எக்ஸ்பிரியாக இருக்குது, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்போ 34000 அப்படிங்கிறது நமக்கு கிரிட்டிக்கலான லெவலாக இருக்கும் அந்த ஜோனில். 34000 to 33800 இந்த ரெண்டு ஜோன், 33800 to 34000 நமக்கு எக்ஸ்பிரியாக இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி கன்ஸ்டர் பண்ணலாம். சப்போஸ் மார்க்கெட் ரெண்டு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அயன் ஃப்ளை, இன்னொன்று என்ன அப்படிங்கும்போது அயன் காண்டோர், ரெண்டுமே உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டோட ரிஸ்க் ரிவார்டும் நம்ம வந்துட்டு பார்க்கலாம், ஏன்னா எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் நம்ம வந்துட்டு ரெஃபரன்ஸாக வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம 34000 மார்க்கெட் சப்போஸ் கீழே வந்துடுச்சு, கேப் டவுன் ஆகிட்டு அப்படிங்கும்போது அதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ணிடலாம். இப்போ எனக்கு 34000 வந்து, இப்போ 34400 தான் இருக்குது, எனக்கு 34000 வந்தது அப்படின்னா அட் த மணியில் என்னென்ன ப்ரீமியம் இருக்கும் நமக்கு, 390, இப்போ பார்த்திங்கன்னா 387-372 இருக்குது அட் த மணி, ஏன்னா 483 தான் இப்போ அட் த மணி 500. ஸோ 387-372 இருக்குது. இப்போ
நான் இதையவே ரெஃபரன்ஸாக வச்சு ஸ்ட்ராட்டஜியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் எடுக்க வேண்டியது 34,000 வந்தால் தான் எடுக்கணும். நான் உங்களுக்கு ஒரு இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி நான் 34,000 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன்னா ப்ரீமியம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் 34,500 கால் அண்ட் புட்டை வந்துட்டு வச்சு சும்மா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்குவேன். 34,500 கால் நான் எதுக்காகனா ப்ரீமியம் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கிறதுக்காக தான் எடுக்கிறேன். சரிங்களா, 34,500 கால், 34,500 புட். சரிங்களா, இப்போ நமக்கு 34,265 33,735 இது பார்த்திங்கன்னா நான் 34,500 எடுக்கும்போது, ஸோ அப்சைடு எனக்கு ஒரு 700 பாயிண்ட் பிரேக் ஈவன் இருக்குது, கீழேயும் 700 பாயிண்ட் பிரேக் ஈவன் இருக்குது. சரிங்களா, இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே எக்ஸ்பைரி ஆச்சு அப்படின்னா எனக்கு 19,000 கிட்டத்தட்ட வந்துட்டு ப்ராஃபிட் வரும். பட் நமக்கு இந்த மாதிரி ஓவர் நைட் கேப் டவுன், குளோபல் மார்க்கெட்ஸ், குளோபல் சென்டிமெண்ட்ஸ் இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு அன்லிமிட்டட் ரிஸ்க் எக்ஸ்போஸ் ஆகிறோம். இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஒரு பை போட்டுக்குவோம். இந்த ஜோனில், இந்த ரெண்டு ஜோன்லேயும் வந்துட்டு நம்ம ஒரு பை போட்டுருவோம். அப்போ 33,700 பை, 35,300 பை, 33,700 புட்டில் ஒரு பை. இப்போ அன்லிமிட்டட் ரிஸ்க்கு நான் வந்துட்டு லிமிட்டட் ரிஸ்க்காக மாக்கேன். இதையவே நம்ம 34,000 வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மேக்ஸ் ப்ராஃபிட் 13,300, நமக்கு ஒரு 500 to 600 பாயிண்ட்ஸ் கீழே இறங்குது. 33,800 அந்த மாதிரி வரும்போது ஒரு 990 ருபீஸ், அதாவது 900 or 1,000 ருபீஸ் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ் ஆகும், 700 பாயிண்ட் தள்ளி வந்தால். ஆனால் நம்ம 33,500 எடுக்க போகிறதில்ல, 34,000 வந்தால் தான் நம்ம வந்துட்டு ஸ்ட்ராட்டஜியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அப்போ 34,000 வரும்போது மேலே ஒரு 500 to 600 பாயிண்ட் நமக்கு இருக்கும். 34,000 கீழே வந்துட்டு ஒரு 500 to 600 பாயிண்ட் நமக்கு ரூம் இருக்கும் மார்க்கெட் மூவ்க்கு. அப்போ மார்க்கெட் 34,000 34,700 or 800 மேலே போனால் தான் நமக்கு ஒரு 900 to 1,000 ருபீஸ் லாஸ் ஆகும். நம்ம மார்க்கெட் நார்மலாக இந்த ஜோனுக்குள்ளே போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் சென்ட்ரலேயே வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் வந்துடும். சரிங்களா, இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அயன் ஃப்ளை. இதே 34,000 நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சு மண்டே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண, சப்போஸ் மார்க்கெட் 34,000 வந்தது அப்படின்னா அங்கேயே ஒரு 1 hour ட்ரேட் ஆகுதான்னு பாருங்கள். ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு 1 hour ட்ரேட் ஆனால் தான் நமக்கு 34,000 to 500 கீழே ஒரு 500 பாயிண்ட்ஸ்க்குள்ளே ரேஞ்சை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா, இதுக்கு கேபிட்டல் என்ன அப்படின்னா 63,788, ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் 41%. நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் அப்படிங்கிறது மோஸ்ட்லி நமக்கு ரேஞ்ச் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ப்ராபபிலிட்டி வந்துட்டு இது பண்ண தேவையில்லை. சப்போஸ் இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, 34,000 நீங்கள் கால் அண்ட் புட்க்கு அந்த இந்த பிரேக் ஈவனில் 34,000 போடும்போது என்ன பிரேக் ஈவன் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பை பண்ணிக்கோங்க. இன்னொன்று, சப்போஸ் 34,000 வந்துடுச்சு அப்படிங்கும்போது அங்கேருந்து 500 பாயிண்ட் தள்ளிக்குங்க. சரியா, 34,000 34,500 கால செல்லு. இது பார்த்திங்கன்னா அயன் காண்டோர் ஸ்ட்ராட்டஜி. இதோட இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம 34,800 ஹெஜ்ஜுக்காக 34,800 பை. ஸோ இப்போ ப்ரீமியம் பார்த்திங்கன்னா இம்பேலன்ஸாக இருக்குது. நான் இப்போ ஸ்பாட்டை வச்சு ரெஃபரன்ஸாக வைக்கிறேன். 34,500 தான் நமக்கு இப்போ ஸ்பாட் இருக்குது, அதனால் அங்கிருந்து 500 பாயிண்ட், 35,000 கால் செல், 34,500. ஓகே, 34 இது வந்துட்டு சென்டராக இருக்குது. ஆனால் நம்ம நீங்கள் இப்போ ஏன் இதை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னா அட் த மணி இங்கே தான் இருக்குது. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது 34,000 கிட்ட வந்துச்சுன்னா இங்கேருந்து 500 பாயிண்ட் தள்ளி ஒரு செல்லு, அங்கேருந்து 300 பாயிண்ட் தள்ளி ஒரு பை. அதை வந்துட்டு உங்களுக்கு இப்போ கரண்ட் ரெஃபரன்ஸாக வச்சு காமிக்கிறேன். 35,000 காலில் செல்லு, 35,300 காலில் ஒரு பை. அதே மாதிரி புட் சைடு 34,000 புட் செல்லு,
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ரேஞ்ச், அதாவது 33,800 நமக்கு 35,200 வரைக்கும் ஸ்பாட் சென்டர்லேருந்து மேலே ஒரு 700 பாயிண்ட், கீழே ஒரு 700 பாயிண்ட், இந்த ரேஞ்சுக்குள்ளே 600 பாயிண்ட் மேலே, இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கே எக்ஸ்பிரி ஆனாலும் நமக்கு 3,600 ஒரு லாட்டுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ டி ப்ளஸ் ஜீரோவில் நீங்கள் எப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், நமக்கு சப்போஸ் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி போகும்போது இந்த டி ப்ளஸ் ஜீரோவில் 640, 700, 800 அவ்வளோதான் வந்துட்டு நமக்கு லாஸ் இருக்கும். அதாவது ஸ்பாட்லேருந்து 700 பாயிண்ட் தள்ளினா தான், நீங்கள் எப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பை ஸ்ட்ரைக்ஸ் இருக்குல்ல, இதை தாண்டினா தான் நமக்கு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் இதுக்கு. ஸோ இது எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது? இப்போ சப்போஸ் இந்த மார்க்கெட் இங்கே இருக்குது, மேலே நீங்கள் பை வந்துட்டு கால் 35,300 கிட்ட தாண்டிடுச்சு, வந்து 35,300 கிட்ட வரும்போது உங்களுக்கு 1,000 ருபீஸ் அந்த 1,080 ருபீஸ் பார்த்தீங்கன்னா டி ப்ளஸ் ஜீரோவில் லாஸ் இருக்கும். இது சப்போஸ் இது தாண்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான், இந்த ரெண்டு புட்டையும் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு பை பண்ணினதில் லாஸ் ஆகிருக்கும், செல் பண்ணதில் ப்ராஃபிட், இதை புக் பண்ணிவிட்டு இந்த ஜோனில், அதாவது இங்கே செல் பண்ணியிருக்கீங்க 35,000 புட்டை செல் பண்ணிவிட்டு, புட்டை 35,000 புட்டை செல் பண்ணிவிட்டு 34,700 புட்டை வந்துட்டு ஒரு பை பண்ணிவிட்டு ஹெட்ஜ் பண்ணிடணும். ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், அப்படியே ஷிஃப்டிங் பண்ணுறீங்க, அயன் கவுண்டரை அயன் ஃப்ளையாக வந்துட்டு மாற்றுறீங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு நமக்கு இந்த வீக் யூஸ் பண்ணலாம். இதை சென்டர் ரெண்டுக்கும் ஒரு 700 பாயிண்ட் மூமெண்ட் இருக்கும். ஸோ நமக்கு ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 1,301 லாஸ்ட் வீக் ஒரு ஹை டு லோலிருந்து. இப்போ நமக்கு லாஸ்ட் செஷனில் ஃப்ரைடே எவ்வளோ மூமெண்ட் கொடுத்துருக்குன்னா 34,686, லோ 351. ஸோ அப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு 1,300 பாயிண்ட், ஒரு 1,500 பாயிண்ட்னால் நமக்கு இந்த ஜோன் வரைக்கும் வரலாம். அதாவது 33,300 வரைக்கும், ஏன்னா மேலே ஒரு 600 பாயிண்ட்டு, கீழே ஒரு 900 பாயிண்ட், 1,500 பாயிண்ட். ஸோ 1,200 பாயிண்ட்ஸ், அதுக்காக தான் நம்ம 34,000 ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு, ஏன்னா கேப் டவுன் ஆகுது, அதுவும் ஒரு மெயின். சப்போஸ் கேப் டவுன் இல்லை அப்படின்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கும். சப்போஸ் கேப் டவுன் ஆகிறதுனால தான் உங்களுக்கு சென்டராக வச்சு நான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ தேங்க்யூ. இதுதான் உங்களுக்கு இந்த வீக் பாசிபிலிட்டிஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள். குளோபல் அஸ்லாங்கஸ் குளோபல் மார்க்கெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ 880 பாயிண்ட்ஸ் லாஸ்ட் செஷனில் டவுன் நமக்கு, இது பிரேக் கிரிட்டிக்கலான இது தான், இதை பிரேக் பண்ணுதுன்னா இன்னும் ஃபர்தராக நமக்கு டவுன். ஸோ இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டியது இன்னொன்றும் கூட, அதாவது டபுள் பாட்டம், நமக்கு டபுள் பாட்டமும் போடுது இங்கே. நமக்கு ஃபர்தராக இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா சிவியர் ஃபால், இல்லை அப்படின்னா ஹெவி அப் மூவ் நடக்கும். இது டபுள் பாட்டமோட இதுவும் அந்த மாதிரி தான் இருக்குது. 6 மந்த்ஸில் வந்துட்டு டவ் ஜோன்ஸ்க்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நம்மளோட மார்க்கெட் குயிக்காக ரெக்கவர் ஆகுச்சு அப்படிங்கும்போது மார்னிங் 1 ஹவர் மண்டேல தெரிஞ்சிடும், ரெக்கவர் ஆச்சு 16,200 திருப்பியும் வந்துடுச்சு அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு சென்டிமெண்ட் நெகட்டிவாக தான் இருக்கும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டிக்கு நமக்கு 16,200 தான் அதிகமாக இருக்குது. ஃபர்தராக இது வந்துட்டு மண்டே சேஞ்ச் ஆகும். பேங்க் நிஃப்டிக்கு பார்த்திங்கன்னா 34,500 தான் கால் அண்ட் புட் ரைட்டாக இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா மண்டே 1 ஹவரில் பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிடும். ஸோ நீங்கள் மண்டே மார்னிங் ஒரு 1 ஹவரில் எந்த ஸ்ட்ரைக்கில் இதாகுது, ஓய் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு, இதே ஸ்ட்ராட்டஜியை லைட்டாக ஸ்ட்ரைக்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் சப்போர்ட்டாக வச்சுட்டு ஸ்லைட்டாக மாற்றிக்கங்க. ஸோ தேங்க்யூ, பை பை.